அவர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக போட்டதிலிருந்து மிகச்சிறப்பாக பல்வேறு கூட்டங்களை நடத்தி பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு 5 முறை நமது முதலமைச்சர் அவர்களை இங்கே வரவழைத்து நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தளபதி அவர்களை பற்றி பேசாதவர்கள் கிடையாது. இந்திய துணைக்கண்டத்திலே இன்றைக்கு பல்வேறு ஜிஎஸ்டி முதல் நீட் தேர்வு வரை பல்வேறு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை ஒற்றை ஆளாக ஒற்றை முதலமைச்சராக இருந்து பிரதமருக்கு முன்னாலேயே எடுத்து சொன்ன திறன்மிக்க ஆளுமை மிக்க ஒரே முதலமைச்சர் நமது தளபதி அவர்கள்தான். அப்பேற்பட்ட முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற நாம் அதை பாராட்டி அவருடைய செயல்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கின்ற வகையில் ஆதரவு தருகின்ற வகையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இருந்தாலும் பாஜகவில் இருந்தாலும் இன்றைக்கு 50,000 மேற்பட்டோர் கண்கொள்ளா காட்சியாக கடல் அலையா அல்லது மக்கள் தலைகளா என்று சொல்லும் அளவுக்கு தலைவருடைய வரிகள் அவை சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள். ஆகவே அவருடைய ஆட்சி மிக சிறப்பாக எதிர்காலத்திலே இருப்பதற்கு நாம் எல்லாம் அவருக்கு பின்பலமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறி ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாவட்டம் முழுவதும் தென்னையை நம்பி இருக்கின்ற மாவட்டம், தென்னை தேங்காய் விலை 20-10 ரூபாய் 8 ரூபாய் ஆகிவிட்டது. ஆகவே தென்னை நல வாரியத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்த அந்த வாரியத்தை மீண்டும் அமைத்து இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று நம்முடைய கழக தலைவர் அவர்களிடம் முதலமைச்சர் அவர்களிடம் எனது வேண்டுகோளை வைத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகின்ற